Hi friends, welcome to Taste on Taste Buds. இதை நாம என்ன பார்க்க போறோம்னா மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாங்க. காளான் பிரியாணிக்கு வந்து தேவையான பொருட்களை பார்த்திரலாம். நான் வந்து 4 டம்ளர் வந்து சீரக சாம்பார்சி எடுத்துிருக்கேன். நல்லா வந்து கழுவி வச்சிருக்கேன். கழுவிட்டு தண்ணி நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. காளான் பிரியாணிக்கு செய்யிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்திரலாம். நான் ஒரு 3 பாக்கெட் காளானை வந்து எடுத்து வச்சிருக்கேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. தாளிக்கு தேவையான அளவு எண்ணெய், புதினா இலை, தனியா தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு நெய், 7 பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கியூப் சைஸ்ல வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. 5 பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு 3 பச்சை மிளகாய், கொஞ்சமா தயிர். தாளிக்கிறதுக்கு அன்னாசி பூ, லவங்கம், ஏலக்காய், பட்டை, ஜாதிபத்ரி பூ, அரைவைக்கு சோம்பு, பட்டை, 3 ஏலக்காய், லவங்கம், அரைவைக்கு கொஞ்சம் காளான், 2 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம் வந்து பெருசாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. 7 பூண்டு, 1 துண்டு இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அரைவைக்கு பார்த்தீங்கன்னா 3 லவங்கம், கொஞ்சமாக பட்டை, 3 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 டீஸ்பூன், 2 எடுத்துக்கோங்க, 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 1/2 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா தனியாத்தூள். நம்ம 1 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதோட ஆட் பண்ணிக்கலாம். 8 பழு பூண்டு, 1 துண்டு இஞ்சியை வந்து இப்படி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க, இது சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக காரம். இது சேர்க்கும் போது உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி, அதனால் சேர்த்துக்கிறோம். இப்போ நான் அரவை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இதை வந்து காளான் பிரியாணிக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெயும் நெய்யும் வந்து நல்லா சூடாகட்டும். நான் 3 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, நெய் நல்லா ஊறிடுச்சு. இதில் வந்து பட்டை, 2 ஏலக்காய், 4 லவங்கம், 1 அன்னாச்சி பூ, ஜாதிபத்ரி பூ, இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ எல்லாம் பொரியுது. இது கூட 3 பச்சை மிளகாய், புதினா இலையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 7 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த மாதிரி கியூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 5 தக்காளி பழத்தை வந்து கட் பண்ணதை வந்து சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி நல்லா மசிஞ்சக்கப்புறம் உங்ககிட்ட காட்டுறேன். தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சிருச்சு. இது கூட இந்த கரண்டிக்கு 2 கரண்டி வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தயிர் நம்ம ஏன் ஆட் பண்ணுறோன்னா புளிப்புக்காகவும் சாதம் வந்து குழையாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை வந்து இதை ஆட் பண்ணிடலாம். மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போயிருச்சு. நான் 3 பாக்கெட் காளான் வந்து வாங்கி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்லேயே இருக்கட்டும். காளான் வந்து ஆட் பண்ணியாச்சு. இதில் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதில் 2 டம்ளர் தண்ணி இருக்குது. இப்போது 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் 4 டம்ளர் சீரக சாம்பார் சேர்த்துருக்கேன், மொத்தம் 8 டம்ளர் தண்ணி. இது காளான்லேயே பார்த்தீங்கன்னா தண்ணி விடுறதுனால இது ஏற்கனவே 2 டம்ளர் தண்ணி இருக்குது. இப்போ 6 டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். காளான் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு நம்ம வந்து அரிசியை சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து அரிசி ஆட் பண்ணிடலாம். இப்போ தண்ணியும் அரிசியும் பார்த்தீங்கன்னா நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இதற்கு மேலே ஒரு டீஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. தோசைகள் நல்லா ஹீட் ஆகட்டும். தோசைகள் வந்து நல்லா ஹீட் ஆயிருச்சு. மேலே குக்கர் வச்சாச்சு. இப்போ லிட்டு போட்டுடலாம். லிட்டு போட்டு விசில் போட்டாச்சு. இப்போ நல்லா ஏர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான சூடான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பை.